லட்சக் கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. கமல் சார் எனக்கும் என்னோட கணவருக்கும் ஒரு காட் ஃாதர் அவங்க. He trust us, you know, he like us and he love us and he's very very important person. நான் இப்படி சொல்ல முடியாது. More than anything, you know, the words I cannot describe the relationship between the Kamal sir and to our family. விஜய் சார்னா என்னங்கன்னா அண்ணான்னு வந்து பர்சனலா எப்பயும் மனசுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அண்ணன் நம்ம கூட பிறக்கலன்னு ஒரு ஏக்கம் கூட இருக்கும். ஆமா, காட் ஃபாதரா எங்க கமல் சார் இருக்காங்க. குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணனானா அது விஜய் சார் தான். இன்ன வரைக்கும் விஜய் சார் வந்து அப்பவும் அதே மாதிரிதான் அன்பா பேசுவாங்க. பின்னாடி இருக்கும்போது பின்னாடிதான் நிக்கிறாங்க, இவங்க டான்சஸ் தான், ஐயோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓ மை காட், மேஜிக். ஓ, ஆனா எனக்கு ஒண்ணு புரியும், எப்ப சார் யோசிச்சிருப்பாரு, எப்ப பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அதுவும் அப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் ஆடலாம் ஆடு காடி காட்டுறதோட விஜய் சார் ஆடும்போது ஒரு மேஜிக். இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஜோ வந்து வாஸ் வெரி ஹாப்பி டு சீ லலிதா பேபி. அந்த அன்புக்கு நாங்க என்னைக்குமே அடிமை. ஒரு கார் வந்து சாதன வந்து ஸ்டாப் ஆச்சு, ஒரு மினி கூப்பர். ஒரு நிமிஷம் கூட புரியல, டோர் விக்ரம் சார் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட். எனக்கு கை கால் எல்லாம் கடகடகடகடகடகடன்னு ஷேக்கிங் தான். ஐ வாஸ் சோ நர்வஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் முடிச்சு நாங்க வந்து விக்ரம் சார் சொல்லிட்டே இருக்காரு, லலிதா 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 சார் ப்ளீஸ் சார், நானே பயந்து போயிருக்கேன். பக்கத்துல கமல் சார் வேற கேமரா ஆன் பண்ண போறாங்க, ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். விக்ரம் சார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா, வந்து பேசும்போதே வந்து அவர் பேசும்போதே நமக்கு சிரிப்பு வந்துடும். Hi, hello and welcome to all the India Glitz viewers out there. This is Vijay and I mean, இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த சேம் ஃபேமிலியில இருந்து இன்னொரு ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர், ஏற்கனவே இவங்களுடைய ஒர்க் வந்து நம்ம கமல் சார் கூடயும் பார்த்துருக்கோம். எஸ் லலிதா ஷோபி மேம் அவங்கதான் இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. எப்படி மேம் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூஃபியும் சுஜாதையும் அப்படிங்கிற ஃபிலிம், இஃப் ஐம் ஸ்பெல்லிங் இட் ரைட், ஸோ அந்த ஃபிலிம் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் பிரைம்ல. அண்ட் அது வந்து ஒரு டான்ஸ் பேஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் ட்ரெய்லர்லேயே கூட நிறைய டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்சஸ் அதுல பார்க்க இருந்தது. நீங்க அந்த படம் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே வந்து இதை கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த ஒரு பாட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கட்ட விரல்ல டான்ஸ் பண்றது, கட்ட விரல்ல மூவ்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது, அது ஆக்சுவலாவே அந்த ஹீரோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரா இல்ல ஹவ் இஸ் தட் ஆக்சுவலி? யா, ஐ திங்க் ஹி பிராக்டிஸ்ட் அ லாட், ஹி பிராக்டிஸ்ட் திங்க் அதுல நிப்பத்துக்கு ஹி ட்ரைட். ஐ திங்க் ஹேட் அ வி ஹேட் அ ப்ரொபஷனல், ஒரு ப்ரொபஷனல் அவர் வந்திருந்தாங்க அத டீச் பண்றதுக்கு. அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சூஃபின்றது அது மெடிடேஷன் டான்ஸ். அது ஆக்சுவலா அது இட்ஸ் நாட் அ டான்ஸ் ஆக்சுவலா, அது பிரேயர். And உங்களுக்கு வந்து you know getting into a film with a lot of importance for dance அப்படிங்கறது, I think it's a treat for a choreographer அப்படிங்கற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண டைம் என்ன, உங்களுக்கு இதுல how happy were you இதுக்கு நீங்க என்ட்ரா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலா நான் டான்ஸ் டைரக்டர் ஆவேன் அப்படினு. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த இருந்தது, Dream இருந்தது. But I was assisting when I was assisting to my choreographers, my masters. முயற்சி பண்ணா கிடைக்கும்ன்றது அப்போ ஒரு சின்ன ஒரு இதுல இருந்து ஹிண்ட் இருந்தது. பட் அது முடியுமா அப்படின்னு தெரியல. பட் நடுவில் ஒரு சின்ன பேனிக் இருந்தது, ஏன்னா ஆக்டிங் டான்ஸ் டைரக்டர் அப்படி ரெண்டு கொரியோகிராஃபி இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியல, டப்புன்னு ராஜமௌலி சார் அப்படியே பிடிச்சிட்டார். சங்கர் சார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, லலிதா யூ ஹேவ் டு பிகம், மேபி அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல ஒர்க் பண்ண ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும், இவங்க டான்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் இருந்தது, இவங்க ஆகலாம் அப்படின்னு. ஸோ த்ரூ மை மாம்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல் ஹேப்பன்ட். And also talking about your journey, Kamal sir அப்படிங்கறவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பிக்சர்ஸ் கூட நான் பார்க்க முடிஞ்சது. சோ அவரை பத்தி, அவர் கூட உங்களுக்கு இருந்த டிராவல் ரோல் எல்லாம் சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ பாண்டிங் ஆஃப் ஃபேமிலி அண்ட் இஸ் அவர் காட் ஃபாதர். கமல் சார் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒரு காட் ஃபாதர் அவங்க. அவர் வழிகாட்டி எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எங்க டுகெதர்னஸ் அண்ட் ஆர் கரியர் எல்லாமே எப்படின்னா ஒரு பிளஸிங் ஆஃப் ஹிம் அண்ட் ஹிஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் பிளஸிங்ஸ் ஃபார் அஸ் ஆல்வேஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் ஹி ட்ரஸ்ட் அஸ், யூனோ ஹி லைக் அஸ் அண்ட் ஹி லவ் அஸ்
and he is very very important person na epdi solla mudiyad more than anything you know the words I cannot describe the relationship between the Kamal sir and to our family generally we solluna he by himself is a choreographer but avar vande finding something avar recognize pandradna that is something which is also great and innor pakkam paathona vasul raja va irukkum initial stages of showbi master nu ungalku vande and uttama villana irukkum or travel vande long time lirund irundirukku for initial stages of you as well as showbi master ku vande avar kandipa irundirkar appdi solla india yes 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 கண்டிப்பா ஏன்னா எந்த ஒரு கலைஞரையும் வந்து கலைஞர்களையும் அவங்களோட ஆர்வத்தையும் கமல் சார் ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவர் சொல்லுவாரு புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல வந்து அந்த அட்வைஸ் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன் அவர் கமல் சார் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் and also இன்னொரு ஸ்டார் பத்தி பேசணும்னா வந்து இது ஷோபி மாஸ்டரோட இனிஷியல் கரியரா இருக்கட்டும் அவரோட ஹோல் டிராவல்ல அவர் வந்து ஒரு ரொம்ப முக்கிய பங்கு பிளே பண்ணிருக்காரு ரீசெண்டா கூட படம் பண்ணிருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் திருப்பாச்சி டில் இப்போ பிகில் வரைக்குமே வந்து நம்ம பார்த்திருக்கோம் தளபதி அவர்கள் சோ உங்களுக்கு வந்து ஜென்ரலா தளபதி அவர்கள்னா ஜென்ரலா என்ன தோணும் ஃபர்ஸ்ட் விஜய் சார்னா என்னங்கண்ணா அண்ணா விஜய் சார்னா ஒரு அண்ணா அண்ணான்னு கூப்பிடணும்னு ஆசையாவே இருக்கும் ஆனா வந்து பட் இருந்தாலும் நம்ம தொழில் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு இல்ல எல்லாரும் செட்ல வந்து வந்து சார் மரியாதை அது வந்து அண்ணான்னு வந்து பர்சனலா எப்பயும் மனசு வந்து சொல்லிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் நம்ம கூட பிறக்கலன்னு ஒரு ஏக்கம் கூட இருக்கும் கண்டிப்பா எனக்கு அண்ணன் கிடையாது ஆமா காட்ஃபாதரா எங்க அம்மா அவரு கமல் சார் இருக்காங்க ஒரு நல்ல குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணனானா அது விஜய் சார் தான் ஒரு நல்ல சகோதரர் பாண்டிங் எங்களுக்கு இருக்கு அன்பு இருக்கு அவர் மேல எப்பயுமே மரியாதை நிறைய இருக்கு அதே மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு என் ஹஸ்பண்ட் ஏன்னா இன்னைக்கு நிஜமா சொல்லணும் என் கல்யாணத்துக்கு எங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்களை வந்து விருந்துக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து கூடவே உட்காந்து ஏன்னா அவங்க ரொம்ப பெரியவங்க பெரிய சாதனைகள் பண்ணவங்க நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு நம்ம டான்ஸ் மாஸ்டர் தான் பட் என்னதான் இருந்தாலும் அந்த அந்த பாண்டிங் இட்ஸ் அ கிரேட் யூனோ இன்ன வரைக்கும் விஜய் சார் வந்து அப்பவும் அதே மாதிரிதான் அன்பா பேசுவாங்க பின்னாடி இருக்கும்போது பின்னாடி தான் நிக்கிறாங்க இவங்க டான்சர்ஸ் தானே ஐயோ அதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த டான்சர் எங்க யாரானாலும் ரொம்ப நல்லா அழகா ஆடுறீங்கன்னு சொல்லுவாங்க பேசிக்கா வந்து சமந்தா அவங்க வந்து சொன்னாங்க அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வராரா இல்ல இங்க வந்துதான் பாத்துட்டு பண்றாரானே தெரியல டக்குன்னு பண்ணிடுவாரு பார்த்த உடனே அப்படின்னு ஆமா ஆமா இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பிராக்டிஸ் எல்லாம் நிறைய பண்ண மாட்டாங்க விஜய் சார் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் இப்போ நான் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் போய் சொல்லி கொடுப்பாங்கல்ல சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது அப்படி இப்படிதான் இருப்பாங்க சார் கத்துக்கிட்டாரா அப்படின்னு ஒரு டவுட்டே இருக்கும் நமக்கு கத்துட்டு இருப்பாருல அதெல்லாம் சார் விஜய் சார் கத்துப்பாரு அப்படிதான் இருக்கும் ஆனா அதை ஆடி முடிச்சுட்டு ஷார்ட்ல நீங்க பாக்கணும் டேக்ல ஸ்பெட் ஆகி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்ததே இல்லை நான் ஜஸ்ட் 2-3 times ஒரு வாட்டி பண்ணுங்க பாப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இம்மிடியட்டா டேக் ஓ மை காட் மேஜிக் ஓ நான் எனக்கு ரொம்ப ஒண்ணு புரியும் எப்ப சார் யோசிச்சிருப்பாரு எப்ப ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு பெருசா ஆடி பாத்துருக்கவே மாட்டாங்க சும்மா லைட்டா அப்படி அந்த இதுலயே அது வந்து நிஜமா சொல்றேன் அதுக்கு எப்படின்னு தெரியல அது சார்ட்டு தான் கேட்கணும் ஒரு வாட்டி பர்சனலா கேட்கணும் எப்படி சார் ஆடி பார்க்காம ஆனா ரொம்ப ஆடி எல்லாம் பார்க்க மாட்டாங்க லைட்டா அப்படி பாப்பாரு சார் பட் டேக்ல ஆடிடுவாரு ஆனா பர்ஃபெக்டா இருக்கும் நீங்க அசிஸ்டன்ஸ் ஒரு டான்ஸ்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல ஒரு மூமெண்ட்க்கு ஒரு மூமெண்ட்க்கு ஒரு டிஸ்டன்ஸ் இந்த லெவல் போன லெவல் அந்த லெவல் பர்ஃபெக்டா இருக்கும் அதுவும் அப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் ஆடலாம் ஆடுற ஆடி காட்டுறதோட விஜய் சார் ஆடும்போது ஒரு மேஜிக் இருக்கும் இது எல்லாருமே ஒத்துப்பாங்க True, that's very true. And அந்த தொடர்ச்சியில வந்து ஒரு சின்ன போட்டோ செக்மெண்ட் வச்சிருக்கோம் உங்களோட டிராவல்ல நீங்க இருக்கிற சில பிக்சர்ஸ் ஃபேமிலி பிக்சர்ஸ் வித் செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ திங்க் ஐ வில் கோ வித் திஸ் ஓகே தேர் ஆர் அ லாட் ஆஃப் பிக்சர்ஸ் பட் ஸ்டில் இந்த பிக்சர் நான் காமிக்கிறேன் தெரியுதா That's beautiful. This is for my daughter's naming ceremony. Kamal sir came to our home. He named her, my daughter. He named my daughter Shamantaka Mani Ashvika Shobhi. Wow. That, you know, very special, you know, ena naanga decide panna pregnant ah irkumbode when I got conceived and I got pregnant and we decided myself and my husband, we both decided that godfather of engaloda Kamal sir da vandu engalukku kulandhikku per vekkano appdinu evlo busy ah irundhalum eppadi and name adu yosichu eduthittu vandanga nu theriyala He said, Shamantaka Mani, எப்படி இருக்கு அப்படின்னு நோ வேர்ட்ஸ் நீங்க தான் பேர் வைக்கணும் சார் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேர்
சோ அதனால வி டோன்ட் நோ எனி திங் சோ சமந்தகமணி அஸ்விகா ஷோபின்னு அவங்க ஃபாதர் நேம் சேர்த்து வச்சாங்க. அந்த நேரம் ரெண்டு நாள் டைம் எடுத்து அந்த பேரை யோசிச்சு அதுவும் வீட்டுக்கே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. So, very precious, special and very precious moment. My daughter is very lucky. பாருங்க அவங்க தொட்டில போட்டதே யாரோட கையால தொட்டில போட்டிருக்காங்க. Born lucky. So, and then, ஒரு நிமிஷம் இருங்க. இது. Oh. Oh, that's, oh my God. நான் நிஜமாவே நான் எதிர்பார்க்கல விஜய் சார் கண்டிப்பா வருவாங்கன்னு. அவரோட ஒரு தங்கைக்கு ஒரு சீமந்தத்துக்கு வந்து எப்படி ஒரு இருந்து பண்ணிருப்பாரோ அப்படிதான் அவர் நிச்சயமா நினைச்சு வந்திருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோன்னே இல்லை. அப்ப கூட வாசல் வரைக்கும் ஹி கேம் வந்து என்ன வந்து சென்ட் ஆஃப் பண்ணாரு. பாத்துமா பாத்துமா அப்படின்னா நான் கேரிங்கா இருந்தேன் இல்லையா. சோ இன்விடேஷன் கொடுத்துட்டு வரும்போதே செட்டுக்கு போய் கொடுத்துட்டு ஏன்னா எனக்கு பாக்கணும் விஜய் சார். சோ ஹி கேம் பட் ஐ டிட் நாட் யூனோ வந்தாரு. வந்தது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா ஹி ஹேட் அ ஸ்பெஷல் கஸ்டமைஸ்டு ஃப்ரூட் பாஸ்கெட் அதை அழகா சைட்ல வச்சுட்டு அண்ட் விஜய் சார் வந்து தன்னோட ஷூஸ வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெளியிலேயே அப்படிதான் உள்ளவே வந்தாரு அப்படின்னு. சோ இவன் தான் பாருங்க அந்த அந்த கல்ச்சர் அந்த ரெஸ்பெக்ட் பாருங்க அது சாரோட இன்னும் அது அவங்களுடைய கைண்ட் அது. சோ ஆனா அதை கூட ஞாபகம் வச்சுட்டு வந்து என்னோட இதுக்கு வந்து எங்களை பிளஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரூட் பாஸ்கெட் அந்த ஒரு ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிடும் போது நான் விஜய் சார் நினைச்சுக்கிட்டேன். நான் தான் ஃபுல்லா சாப்பிடுவேன். ஹாப்பி யாருக்கு ஏ எனக்கு இது எனக்கு கொடுத்துருக்காரு நீ யாரும் சாப்பிடாதீங்க எங்க வீட்டுல. ஐ வாஸ் சோ ஹாப்பி. சின்ன சின்ன விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு அதெல்லாம் செய்யும் போது அது பெரிய விஷயமா நமக்கு இருக்கும் இல்லையா. மறக்க முடியாத ஒன்னா இருக்கும். அண்ட் ஆல் மை அதர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஜோதிகா மேம் அண்ட் யூனோ மோர் அதர் மை பீப்புள் ஆல்சோ ஹேவ் பிக்சர்ஸ் இருக்குடா. இன் ஃபேக்ட் அதுதான் அடுத்து. Oh, so sweet. Joe would have not missed. Oh, when they were picture in chat, that also I'll show. Yeah, this is supposed to say such a sweet one. You know, Joe never missed my, even my wedding, my baby shower, my, you know, hospital. She came to Apollo Hospital, that you know, when I delivered my baby, even I think Kona day two, she came to the hospital. She's the first one who came and saw my baby. So wow. I was so happy. Joe vandu was very happy to see Lalita baby. Ena see nareya naanga kashtapattu nareya travel pannirukom avanga paathirukanga how much hard we worked you know appa irundha dancer assistant kashtapattu iniki oru oru position vandu adha vandu avanga romba sandoshama edho namma veettu pasanga nammaloada close friend or achievement mari adha nenachi adha cheer pandranga la and anbukku naanga ennikkume adimai. Sure, sure. And in fact adhiley vandu pathinga unga marriage la vandirundanga appdi solreenga. So and the picture irundhuchu with Surya sir. Yes. That's so, what I told you, know you recent work pannirundinga. Yeah, so that is you know Joe avanga vandu sonanga industry vittu avanga correct ah marriage mudichu she wanted to take some time you know for her family time appo vandu I was so upset na joke it continue na work pannite irundha I'm going to miss her enak avan literally enak kanne kalangi na aluditan kalyanatha paananda kannir sandosham na avanga kalyan nadakkum bodu but idukapra joeoda eppa nama work space meet panna porom eppa nama sandhikka porom ena oru marriage life family avanga kudumbam appdin irupanga namba meet pannalam friend ah poi but irundhalum work space la really like சூர்யா சட்டம் கால் வந்து நான் எந்திரிச்சு நின்னுட்டேன். நான் தான் யோசிக்கிறேன் போன்ல தான் நான் நின்னுட்டேன் அந்த வந்துரும் அது ரெஸ்பெக்ட் இஸ் கம்ஸ் அவுட் இட்ஸ் வெரி நேச்சுரலி இட் கம்ஸ். சோ ஐ யூனோ ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் ஜோ ஃபார் யூனோ கீப்பிங் மீ யூனோ கீப்பிங் யூனோ இவ்வளோ ஃபேமிலி ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க ஆயிட்டாங்க ஷீ இஸ் பிஸி ஆஸ் அ மதர் அண்ட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி as a family leading girl and and mari nariya ungalku irukumbodhu but still she remember you know me Lalita appadina inna varaikkume adu irukku ipo kuda recent ah avangaloda movie ponmagal vandhal paathittu na I sent a message you know adukku immediate reply voice reply and also talking about ungaloda recent idu kadaram kondan appdi solla vikram sir
விக்ரம் சார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா வந்து பேசும்போதே வந்து அவர் பேசும்போதே நமக்கு சிரிப்பு வந்துடும். ஏ ஏன்னு சொல்லி கியூட்டா பேசிட்டே இருப்பாங்க லிதா லிதா. I like that, you know, whenever, because என் டாட்டர் வந்து விக்ரம் சாரோட வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல் ரெட்வுட் மாண்டசரியில் தான் படிக்கிறாங்க பெசநகர்ல. ஐ டிராப் மை டாட்டர் யூனோ நெக்ஸ்ட் டு ஹிஸ் ஹவுஸ் ஹர் அதர் கேம்பஸ் த ஸ்கூல் கேம்பஸ் அந்த ஐ வாஸ் டோர் ஸ்டெப் டாட்டர் வந்து டிராப் பண்ண போகும்போது ஒரு கார் வந்து சாகன வந்து ஸ்டாப் ஆச்சு ஒரு மினி கூப்பர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிமிஷம் கூட புரியல டோர் ஓப்பன் விக்ரம் சார் இப்படி வந்து ஒரு ஆஷா அப்புறமா சொன்னார் லலிதா அப்படின்னு சார் That's how it's always Saroda vandu oru energy bhayangara energy Vikram sir Chuttiya. I worked as an assistant choreographer in Onion okay Kumar and the song avurda macha enna ma pandra eppadi pandra avar expression la pannumbodhu very sweet and yeah adutha vandu pathina just one second it's a celebration adu na actually when I went through the pictures nariya edathla paathen டாக்டரோட ஒரு செலிப்ரேஷன் அதாவது என்னதான் வந்து ஐ திங்க் என்னதான் ஒர்க்ல இருந்தாலும் இந்த செலிப்ரேஷன் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு பிக்சர் ஆஃப் செலிப்ரேஷன் வித் டாக்டர் பார்க்க முடிஞ்சது ஸோ ஹவு இஸ் தட் அது எப்பவுமே வந்து யூ மேக் தட் ஹேப்பனா இஸ் தட் யூனோ உங்களோட ஒரு இது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா எஸ் 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 அப்கோர்ஸ் டாக்டரே செலிப்ரேஷன் தானே நமக்கு ஒரு செலிப்ரேஷன் தான் வாழ்க்கையில So, Sundarji sir and Kushbu ma'am, we really have to thank them. So, நாங்க அங்க செட்டுக்கு போயிருந்தோம் எல்லாரும் சேர்ந்து இருந்து கேக் கட் பண்ணாங்க செகண்ட் பர்த்டே காஸ் ஓ மை காட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது தனக்கு என்ன நடக்குதுன்னு அது குழந்தை இல்லையா மேபி வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப பாக்குறாங்க ஓரளவுக்கு தெரியுது ஷீஸ் 4.5 now மேபி இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய வயசு அவங்க வரும்போது இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் செரிஷ் அண்ட் ப்ரீஷியஸ் ஒன் ஃபார் ஹர் She's collecting all her best album. It's really sweet and thank you so much. Wish you and your family all the best in the future. இதுக்கு மேலயும் நல்ல படங்கள் நல்ல டான்ஸ் கோரியோகிராஃபி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கில் சார்பா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ சோ மச் இந்தியா கில்ஸ் viewers and அண்ணாமலை for having me today கூட சீக்கிரம் நிறைய படங்கள் பத்தி நிறைய உங்ககிட்ட பேசுவோம் கண்டிப்பா கண்டிப்பா thank you so much all the best to you and your family thank you so much அண்ணாமலை and thank you so much